கோட்டபாய கூறுவது போல் நடத்த முடியாது. முரண்டு பிடிக்கும் தினேஷ் குணவர்த்தன. நிலைமை மேலும் தீவிரமடையும். வெடித்தது சர்ச்சையும் எதிர்ப்பும். சிங்கள பௌத்த மக்களுக்கு மஹிந்த விடுத்துள்ள கட்டாய உத்தரவு. ஜாருக்காகவும் இதை மாற்ற முடியாது. கைது செய்யவும் தயங்க மாட்டோம். பாதுகாப்பு செயலர் பதில். மாகாணசபை தேர்தல் அவசியமில்லை. சரத் வீரசேகர பிடிவாதம். மஹிந்த தரப்பின் பாரிய சதி. அரசிலிருந்து வெளியேற தயார். தடாலடியாக அறிவித்தது மைத்திரி தரப்பு. வாகனங்கள் இறக்குமதி தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம். இலங்கையில் இதுவரையான காலப்பகுதிக்குள் 45 கோவிட் சடலங்கள் அடக்கம். இராணுவ தளபதி காணி ஆவணங்கள் அனுராதபுரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டமை எனது முடிவல்ல. அரசாங்க அதிபர் மகேசன் விளக்கம். ஜனாதிபதி கோடபாய கூறுவது போல அவசரமாக மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது என வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை உடன் நடத்த கோரினாலும் தேர்தலை நடத்த அரசாங்கத்தால் முடியாது எனவும் சட்டத்தை மாற்றாது அது சாத்தியமில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றின் அறிவுறுத்தல் படி முறையாக சட்டத்தை தயாரித்து அந்த செயற்பாடுகளை முடித்த பின்னரே தேர்தலை நடத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மாகாண சபை தேர்தல் தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள வரைவு மற்றும் அதிலுள்ள வியாகுலத்தன்மை என்பவற்றை நீக்கி விரைந்து தேர்தலை நடாத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச சம்பந்தப்பட்ட தரப்புக்கு நேற்று முன்தினம் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் புர்காவை தடை செய்வதால் தற்போது காணப்படும் பிரச்சினைகள் மேலும் தீவிரமடையுமே தவிர அவை தணிய போவதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமையை தடை செய்வதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது. அதன் விளைவாக பிரச்சினைகள் தீரப்போவதில்லை, மாறாக பிரச்சினைகள் தீவிரமடையும். அரசாங்கத்தின் தீர்மானங்கள் நாட்டில் உள்ள பிரச்சினைகளை குறைப்பதற்கு வழி செய்யும் என்று எமக்கு தோன்றவில்லை என்று குறிப்பிட்டார். இதேவேளை புர்கா என்பது மத ரீதியான தீவிரவாத போக்கின் அடையாளமாக இருப்பதாக அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளமை தொடர்பில் பதிலளித்த முஜிபுர் ரஹ்மான், அது குறித்து சரத் வீரசேகர தீர்மானம் எடுக்க முடியாது. என்னுடைய பார்வையில் அவர்தான் தீவிரவாத போக்கில் செயற்படுவது போன்று தோன்றுகின்றது. அவர் விரும்பும் ஆடையே நாட்டு மக்கள் அணிய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவரும் தமது மத ரீதியான நம்பிக்கையின்படி அணியும் ஆடைகளை தடை செய்வதே தீவிரவாத போக்குடைய சிந்தனையாகும் என்று குறிப்பிட்டார். இதேவேளை இலங்கையில் புர்காவை தடை செய்யும் யோசனை தற்போது சர்வதேச ரீதியில் ஊடகங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பௌத்தர்கள் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது குறைந்தது பௌர்ணமி போயா நாட்களிலாவது விகாரைக்கு வருவது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்று காலை புத்தளம் மாதம்பே விகாரையில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் சிறுவர்களை தகாம் பள்ளிக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை பள்ளிகளுக்கு அனுப்புவதை கட்டாயமாக்க வேண்டும். மற்ற மதங்கள் அதை பின்பற்றுகின்றன. அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவாலயங்களுக்கு செல்கின்றார்கள் என்று பிரதமர் கூறினார். பௌத்தர்களாக விகாரைகளுக்கு வருவதையும் கட்டாயமாக்க வேண்டும். ஒரு வாரத்திற்கு ஒரு முறை அல்லது குறைந்தது போயா நாட்களில் பௌத்தர்கள் விகாரைகளுக்கு வர வேண்டும் என்று பிரதமர் ராஜபக்ச மேலும் தெரிவித்தார். எந்த ஒரு தனிநபர்களின் விருப்பு வெறுப்புகளுக்கேற்ப நாட்டின் சட்டங்களை மாற்ற முடியாது என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரட்ன தெரிவித்துள்ளார். மகரகம விகாரைக்கு நேற்று காலை விஜயம் செய்த பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்ன அங்கு வருகை தந்திருந்த ஊடகவியலாளர் ஒருவரினால் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் விளக்கம் அளிக்கையில் தேசிய பாதுகாப்பை பாதுகாக்கும் நாட்டின் அங்கீகாரம் பெற்ற அமைப்பு என்ற வகையில் நாம் வெறுப்பு அரசியலை விதைத்து சமாதானத்தை சீர்குலைப்பதன் மூலம் நாட்டின் சட்டத்தை மீற முயற்சிக்கும் எந்த ஒரு நபரையும் கைது செய்ய தயங்க மாட்டோம் என்று அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டின் குடிமகன் என்ற வகையில் தராதரம் பாராமல் அனைவரும் நாட்டில் நிலவும் சட்டத்தை மதித்து பின்பற்ற வேண்டும். தனிப்பட்ட நபர் ஒருவரின் விருப்பு வெறுப்புக்கேற்ப சட்டங்களை மாற்ற முடியாது. தேசிய பாதுகாப்புக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் சட்டங்களை திருத்துவதற்கான எந்த ஒரு தேவை ஏற்படுமாயினும் அத்தகைய சட்டங்கள் சட்ட வல்லுநர்களின் கவனத்திற்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் திருத்தப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். நியாயமற்ற விஷயங்களை யாரும் நியாயப்படுத்த முடியாது. சமூகங்களுக்கும் மதத்திற்கும் இடையேயான ஆரோக்கிய ஒத்துழைப்பு மற்றும் நல்லிணக்கத்திற்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு நடவடிக்கைக்கு எதிராகவும் நாம் விரைவாக செயல்பட தயாராக உள்ளோம் என அவர் சுட்டிக்காட்டினார்.
மகரகம தலைமை விகாராதிபதி வணக்கத்துக்குரிய அம்புகும்புரே சுகுண பலபிதான தேரரின் 27வது ஞாபகார்த்த தின வைபவத்தில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட பாதுகாப்பு செயலாளர் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு உலருணவுப் பொருட்களும் நிதி நன்கொடைகளும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. மாகாணசபை தேர்தலை நடாத்த எந்தவிதமான தீர்மானமும் தற்போது எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஒரு நாடு ஒரு சட்டம் என்றால் 9 மாகாணங்களுக்கும் தனித்தனி சட்டம் இருக்க முடியாது. மாகாணசபை தேர்தல் நடாத்துவது குறித்து முடிவு எடுக்கப்படவில்லை. நாம் புதிய ஜாப்பு தயாரிப்போம். மத்திய அரசாங்கத்திற்கு அதிக அதிகாரங்களை வைத்துக்கொண்டு செய்தால் சிறப்பு என சரத் வீரசேகர தெரிவித்தார். மாகாணசபை தேர்தலை நடாத்த சட்டரீதியான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி கூறியதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பதவிகளை விட்டு வெளியே வருமாறு கட்சி ஆதரவாளர்கள் கூறினால் அரசாங்கத்திலிருந்து வெளியேறுவதற்கு தயார் நிலையில் இருப்பதாக சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாக கிராமங்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவாளர்கள் கடுமையான அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வேட்பாளர்களை தோல்வியடைய செய்ய பொதுஜன பெருமுன பாரிய சதி திட்டங்களை அரங்கேற்றியதாகவும் ஆனால் கட்சி ஆதரவாளர்களின் செயற்பாடுகளால் இந்தளவு வெற்றி பெற்றதாகவும் அவர் கூறினார். எனவே எதிர்காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அடிமட்ட மக்களுடன் இணைந்து செயற்படும் எனவும் மக்கள் முன்வைக்கும் கருத்துக்களுக்கு சவிசாய்க்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கை இடைநிறுத்தப்பட மாட்டாது என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. எனினும் இந்த திட்டத்தின் கீழ் தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்துவதற்கு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட மாட்டாது என நிதியமைச்சின் செயலாளர் எஸ்ஆர் ஆர்டிகல் தெரிவிக்கின்றார். கோவிட்-19 அச்சுறுத்தலுக்கு மத்தியில் உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தடை விதித்தது. இந்த நிலையிலேயே நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் மாத்திரம் இறக்குமதி செய்யப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் சர்வதேச ரீதியில் கொரோனா அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள நிலையில் பொருளாதார நிலைமை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி என்பன வளமைக்கு திரும்பியதன் பின்னர் இணைய வாகனங்களையும் இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இந்த விடயம் குறித்து வாகன இறக்குமதியாளர்களுடன் தாம் கலந்துரையாடியதாகவும் இதன்போது அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்ததாகவும் நிதியமைச்சின் செயலாளர் எஸ்ஆர் ஆர்டிகல் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இதுவரையான காலப்பகுதிக்குள் 45 கோவிட் சடலங்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இராணுவத்தின் உதவியுடன் இந்த சடலங்கள் மட்டக்களப்பு ஓட்டமாவடி பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கோவிட் சடலங்களை அடக்கம் செய்யும் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நேற்று மாத்திரம் 2 உடலங்கள் அடக்கம் செய்யப்பட்டதாக இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். வடமாகாண காணி ஆவணங்களை அனுராதபுரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டமை எனது முடிவு அல்ல, அதற்குரிய அதிகாரமும் இல்லை என ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். ஜாழ் மாவட்ட செயலகத்திலிருந்து காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் அனுமதி பத்திரங்கள் அனுராதபுரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டமை அந்த ஆணைக்குழு மற்றும் அமைச்சின் முடிவே எனவும் தெரிவித்துள்ளார். ஜாழ் மாவட்ட செயலகத்திலிருந்து காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் வடமாகாண காணி கோப்புகள் தங்கள் அனுமதியுடன் தான் எடுத்துச் செல்லப்பட்டதா என ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி கேட்டபோதே அவர் இந்த பதிலை தெரிவித்துள்ளார்.